வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று ஜூன் 30, இன்று டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ தமிழகத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, டிபிஏ வளாகம் சூடு பிடித்தது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க விரிவான வழிகாட்டுதல்கள் வெளியிடும் வரை தேர்வு செய்ய வேண்டாம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். மாணவிகளுக்கு ₹1000 வழங்கும் திட்டம் விண்ணப்பிக்கும் தேதி இன்றோடு முடிவு. ஸோ விண்ணப்பிக்கிறத டைம் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எல்கேஜி மற்றும் யூகேஜி மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட்டுள்ளது பள்ளிகளில். ஸோ இதற்குண்டான காலி பணியிடங்களும் எடுக்க போகிறாங்க, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் ஒரு புதிய வழிகாட்டுதல், எப்போ நியமனம் பண்ணுறாங்க, பள்ளி கல்வித்துறை நியமனம் செய்வோன்னு சொல்கிறது, கோர்ட்டு நியமனம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு மறு நியமனம் என்னன்றதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது, டிஆர்பி பாலிடெக்னிக்கோடைய சிவிலிஸ்ட் எப்போ தான் கிடைக்கும், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வராங்க கடந்த 2 நாட்களாக, இன்று 3வது நாட்களாகவும் மொட்டை அடித்தும் அரை நிர்வாணத்திலையும் ஆசிரியர்கள் வந்து போராட்டம், டிபிஏ வளாகத்தில் ஒரு அனல் பறக்கும் ஒரு சூடு பிடிக்கும் போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எதற்காக அந்த போராட்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, அந்த 149 ஜீவவை நீக்கினோம், 177 அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும், அந்த தற்காலிக ஆசிரியர் பணி இடங்கள் புதிதாக எடுக்கிற 13331 நியமனத்தை உடனடியாக ரத்து செய்யணும், நியமனத்தை போடக்கூடாது. இதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் கடுமையாக போராடிட்டு வராங்க. ஸோ நேற்று முதலமைச்சர்கிட்ட மனு எல்லாமே கொடுத்தாங்க, விரிவான தகவல்கள் அது என்னன்றதை நம்ம அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ தற்காலிக ஆசிரியர்களை விரிவான வழிகாட்டுதல் வெளி வரும் வரை தேர்வு செய்ய வேண்டாம், பள்ளிக்கல்வித்துறை தச்சு முன் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. பள்ளி மேலாண்மை குழு வழியாக தற்காலிக ஆசிரியர் நியமன முறைகேடுகளை தவிர்க்க, ஸோ மற்றும் இல்லம் தேடி கல்வி தன்னார்களுக்கு முன்னுரிமை வழங்குதல், ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. ஸோ தெளிவுரைகள் விரிவான விளக்கங்கள் வழங்கப்படும் வரை இந்த தற்காலிக பணியிடங்கள் நிரப்பக்கூடாது அப்படின்ட்டு தற்சமயம் வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பையும் இவர்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஒரு சில மாவட்டத்தில் நிறுத்தி வச்சிருக்காகவும் ஒரு சில மாவட்டத்தில் இதற்குண்டான விண்ணப்பங்கள் பெறதாகவும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த அப்டேட்டில் என்னன்றது தெளிவாக கிடைத்துவிடும். ஸோ அடுத்து மாணவியருக்கு ₹1000 வழங்கும் திட்டம். ஸோ மாணவியர்களுக்கு ₹1000 வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். ஸோ இதற்கு விண்ணப்பிக்க இன்றோ இது ஜூன் 30 கடைசி தேதி. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு விண்ணப்பத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 10 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க, ஜூலை 10 வரைக்கும் பெண் கல்வி இணையதளத்தில் விண்ணப்பிச்சிருக்கலாம். 100,000 மேற்பட்டோர் விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம், இன்னும் விண்ணப்பிக்காம இருந்தீங்கன்னா உடனடியாக விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். எல்கேஜி மற்றும் யூகேஜி மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட்டுள்ளது, அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. 2381 மையங்களில் அங்கன்வாடி மணியாளர்களை கொண்டு எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகளை எடுக்கலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. மேலும் 5000 புதிய சிறப்பு ஆசிரியர்கள் நியமிக்க திட்டம் செய்திருக்காங்க. இந்த நிலையில் அரசு ஆரம்ப பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளி வளாகத்திலேயே மாணவர் சேர்க்கை நடத்தலாம் என்று அறிவிச்சிருக்கிறேன். ஸோ தற்சமயம் உடனடியாக ஒரு மையத்திற்கு ஒரு ஆசிரியர் வீதம் 2381 ஆசிரியர்களை நிரப்பணும் அப்படின்றதுக்காக ஒரு போராட்டம் இது ஒரு அரசு அறிவிச்சிருக்கு. ஸோ எல்கேஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வயசு முடித்தவங்களும், யூகேஜியை பொறுத்த வரைக்கும் 4 வயசு முடித்தவங்களும் வகுப்பில் சேர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ அடுத்து தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரைக்கும் தடை பண்ணுறாங்க, வரும் ஜூலை 7 மற்றும் 8 வரைக்கும் பொது மாறுதல் கலந்தாய்க்கு பிறகு புதிய நியமனத்தை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ பள்ளிகளில் உள்ள எச்எம்ஐ தான் நீங்கள் தொடர்பு கொள்ளும், தற்காலிக ஆசிரியர் நியமனம் செய்வதற்கு தற்போது உள்ள விதிமுறைகளின்படி பள்ளிகளில் உள்ள எச்எம்ஐ நீங்கள் தொடர்பு கொண்டாலே போதும், பள்ளி கல்வித்துறையை தற்காலிக நியமனம் தொடரும் என்று ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் ஒத்தி வச்சுருக்காங்க, மீதி மாவட்டத்தில் தொடரும் அப்படின்ட்டு பள்ளி கல்வித்துறையும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்கு. ஸோ அடுத்து
ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு மறு நியமனம். ஸோ இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஓய்வு பெற்றே இருக்காங்க. ஸோ சென்ற மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஆசிரியர்கள் பக்கம் ஓய்வு பெற்றாங்க. இந்த மாதம் இன்று ஏகப்பட்ட ஆசிரியர்கள் அதை ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆசிரியர்கள் ஓய்வு பெறாங்க. ஸோ இது எல்லாமே தடுத்து நிறுத்தணும், ஒரு கல்வி ஆண்டு அவங்க முடிச்சுட்டு தான் அவங்களோட ஓய்வை பெறணும் அப்படின்றதுக்காக ஒரு புதிய அரசாணையை பிறப்பிச்சிருக்காங்க. கல்வி ஆண்டு இறுதி வரை பணியில் இருக்க உத்தரவுகளும் பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது கிடைக்கும். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காகத்தான் தேர்வு எழுதி முடித்தவர்கள் வெளியிட் பண்ணுறாங்க. கடந்த 4 மாதத்திற்கும் மேலாக தேர்வு எழுதி முடித்தவர்கள் காத்திருக்கிறாங்க. ஸோ இவர்களுக்கு ஒரு அரசு வந்து உடனடியாக அவங்களுடைய தேர்வு முடிவுகளை வெளியிடுன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறோம். ஸோ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் பாலிடெக்னிக்கில் சிவிலிஸ்ட் எல்லாமே வெளியிட்டு வராங்க. ஸோ ரொம்ப பாலிடெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் வேகமாக தான் நடந்து வருது. ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட் மேஜர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் விரைவில் வெளியிட்டுருவாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நாளை வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மெக்கானிக்கல், சிவிலு, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாமே நாளை வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை தினமும் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.